இதயகுமாரிக்கு குறைஞ்சி சுதாகருக்கு அதிகமா அடிச்சு போல் இருக்கு. நாம ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டோம். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். கரண்ட்ல ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுட்டா? வெயிட், அது அப்புறம் வா. ஏன் மன அமைதிக்காக சொல்ற மாதிரி நினைச்சுக்கா. அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு நம்ம வெளியூர் எங்கேயாவது போலாம். இந்த மாதிரி நேரத்துல உனக்கு அது நல்லது. இந்த மாதிரி நேரத்துல நான் வெளியே வரதா இல்ல. உங்களோட அம்மாவுக்கு நான் ஒத்தாசையா இருக்கணும். உண்மையா சொன்னா இந்த நாள் வரைக்கும் நான் அம்மாவை சந்தோஷப்படுத்துறதே இல்ல. அத என்ன சத்தா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல. ஹலோ, ஓ அம்மா. ஐயோ, எனக்கு வேண்டாம். எங்க அம்மாவோட பேச்சு கேட்டுதான் என் வாழ்க்கைய குட்டி சுவராடுச்சு. வச்சிருங்க. ராங் நம்பர். என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா. உங்க முகத்துக்காக தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்தது? ஒண்ணும் நடக்கல. இந்த ஆளு கேஸ் கலெக்ஷன் கொடுக்க போய் இதே குமரோட கையை பிடிச்சு இருக்க பார்த்தா. சுதாகர் இந்த ஆள் கணத்துல ஒண்ணு கொடுத்துட்டான். இவர் சொல்றது அத்தனையும் போய் பேசாத. இந்த 100 ரூபாய் கொண்டு போய் தின்னு தரது. முதலாளியா இருந்தாலும் கணக்கு சுதாகர் பேர்ல இருக்கும். அதுக்காக அவன் கலெக்ஷன் ஒண்ணு கெடுத்துறாருக்கு. மறந்து வாங்க கூட பத்தாதே. போ போ போ. ஆமா, ஏதாவது ஒரு குழப்பம் இல்லைன்னா சுதாகர் சடன் அப்படி மாறமாட்டானே. நான் அவனை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தா. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. புரோக்கருக்கு உண்டானதை தனியா வச்சிருக்கிறதா கேள்வி. அப்ப நான் அவனை பார்த்தா எனக்கும் கிடைக்கும். வேண்டாம். ஹலோ ஹலோ, நாம கொஞ்சம் முட்டி மோதி பார்த்தா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமே. முட்டியும் மோதியும் பாக்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்ல. சுதாகருக்கு பைத்தியம் தான் பொதுவா எல்லாரும் பேசிக்கிறாங்க. மனுஷனுக்கு பைத்தியம் பிடிக்கணும்னா பைத்தியம் பிடிச்ச நாய் தான் கடிக்கணும் இல்ல, தானாவே பிடிக்கும். மிஸ்டர் சுதாகர், ஒரு சந்தோஷமான செய்தி. வலி ஏற்படுத்தாம உங்க மனைவியை கொல்றதுக்கான முகூர்த்தம் 11:30 மணிக்கு நிச்சயமாயிருக்கு. கரெக்டான நேரத்துல எந்த வலியை ஏற்படுத்தாத பாமோட ஒரு போஸ்ட்மேன் உங்க வீட்டுக்கு வருவா. ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அந்த பாம இதயகுமாரி கையெழுத்து போட்டு வாங்கி திறந்த உடனே இந்த காகிதத்துல இருக்கிற மாதிரி அழகான ஒரு மண்டையோட அவ மாறுவா. குட் பாய், ஆண்டனி டிசில்வா. தங்கிலி போட்டு கட்டுற அளவுக்கு முத்தி போயிடுச்சு. சுத்தமா கழண்டுடுச்சு. ஒரு கையெழுத்து போடுங்க. கொண்டாட்டி
அது வெடிச்சிச்சு பாத்தியா, அது வெடிச்சிச்சு, பாம் வெடிச்சிச்சு. என்ன பாத்தியா, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அது ஒண்ணும் வெடிக்காது. ஐயோ, இதோ அது எடுக்காத, அது வெடிச்சிரும். ஐயோ, அது வெடிச்சிரும். ஐயோ, என்னாச்சு, என்னங்க இது? போங்க. அம்மா அம்மா, அது அது எடுக்காதீங்க மா, அது வெடிச்சிரும். அம்மா வேண்டாம்மா, அது வெடிச்சிரும். வெடிக்கிறதா இருந்தா என் கையிலேயே வெடிக்கட்டும். ஐயோ, இது பழனியிலிருந்து உங்க அப்பா அனுப்பிச்ச பிரசாதம். அப்படியே உங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி எலுமிச்சம்பழம் கிடைச்சா வாங்கி அனுப்ப சொல்லணும். அது உன் தலையில தேய்ச்சாதான் உன் வைத்தியம் தெரியும் போல இருக்கு. என்ன அட்டகாசம் பண்ற? நீ வாமா உள்ள. இதையோ என்ன, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதையோ, உன்னை தேடி ஒரு போஸ்ட்மேன் வருவான். அவன் ஒரு கார்டு கொடுத்தாலும் சரியாத நீ வாங்காத. யார் இந்த போஸ்ட்மேன்? அவன் யாரு என்ன சொல்ல முடியாது இப்போதைக்கு, அது போதும். என்ன செய்யறாரு இவரு? வெளிச்சத்துக்கு எவ்வளவு பெரிய டார்ச் வேணுமா? நீ போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வா, ஒரு சாமியார வர சொல்லிருக்க, உன் கையில தாழ்த்து கட்டணும். தனியா கோயிலுக்கு விட மாட்டேன். விட்டுருங்க. இவரு என் புருஷன் தான், நோயாளி, ரெண்டு மாசமாவே லேசா பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு. அதான் அம்மன் கோயில இருந்து பிரசாதம் கொண்டு வர. பைத்தியம் ஐயா, விட்டுடுங்க. ஐயோ, என்ன பண்ற? தள்ளுமா, எங்க கல்யாண ஆனதுல இருந்து இல்லாத பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கட்டுறது இவதான். அந்த வேதனைய இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்க. இன்னைக்கு ஊருக்காரங்க மத்தியில போய் சொல்றான், இவ புருஷனுக்கு பைத்தியமா? அம்மா, நான் அந்த மாதிரி சொல்லலனா அந்த ஆளுங்க சுதாகர் தர அடிச்சு கொண்டிருப்பாங்க. காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். ஏன் எல்லாருக்கிட்டயும் தகராறுக்கு போறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கா? எனக்கு பைத்தியம்டி. ஏங்க அவகிட்ட போய் சத்தம் போடுற? நானும் கொஞ்ச நாள் உன கவனிச்சிட்டு தான் வரேன். சந்தேகமே இல்ல, நீ பைத்தியம் தான். ஆளை பாரு. ஒன்னும் பேசாத. இப்ப நீ எதுக்கு வந்திருக்கன்னு புரிஞ்சு போச்சு. இதயகுமாரிய கொலை பண்ண வேண்டிய நாங்க கொஞ்சம் வேலை அலைச்சல்ல லேட் பண்ணிட்டோம். ஜாஸ்தி ஆனா இன்னும் ஒரே வாரம். அதோட அவ டமால். ஒரு டமால வேண்டாம். அவ பாவம் சார், அவளை கொண்டுடாதீங்க. அவளை காப்பாத்த ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்ப நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஒரு உதவி செய்றீங்களா? தயவு செஞ்சு என்ன கொண்டு போட்டுருங்க.
ஒண்ணு வேணா செய்யலாம். அவளுக்கு பதிலா நமக்கு வேற ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதானே? தற்கொலை பண்ணிக்க நினைச்ச ரொம்ப பேருக்கு நாம உதவி செஞ்சிருக்கிறோம், இவனுக்கு நமக்கு உதவி செய்யலாம். அந்த பொண்ணு காப்பாத்தப்படுவா இல்ல? அவளை காப்பாத்தணும், அதை நாங்க பாத்துக்கிறோம். பட் ஒரு விஷயம், கொலை செய்யறது மாதிரியே ஆளை காப்பாத்துறதுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கு. ஒரு கேஸுக்கு 25,000 ரூபாய், என்ன சொல்ற? என்ன வேணாலும் தர, அவளை கொண்டுடாதீங்க. இல்ல கொல்ல மாட்டோம், நீங்க நிம்மதியா போங்க போங்க. இவனுக்கு பைத்தியமாடா, அறிவு கட்ட சடம். 25,000 ஏற்கனவே கொடுத்தான், இப்ப இன்னொரு 25,000 போயிருக்கான். நான் பாதி கண்ணை காட்டினதுலயே அவன் பாதி பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த இதயகுமாரில ஒரு நாய் பூனை கூட நம்ம கொல்ல போறது இல்ல. பணம் சுரண்டதுக்காக ஒரு ஆளை கொல்றது ஒன்னும் நம்ம தயார் இல்ல. அப்புறம் யாராவது ஏமாத்தலன்னா எங்க இருந்து நாலு காசு சேர்த்து வைக்கிறது? ஐயோ, நீயோ நானோ ஒரு டாடா பிர்லா மாதிரி ஆக முடியாது. அப்ப காசு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பிளான், எப்படியாவது அறிவு கட்டவனை மிரட்டி நிறைய பணம் அடிக்கணும், கிடைக்கிற வரைக்கும் கையில போட்டுக்கலாம். தலைவரே வெள்ளைச்சாவி, தலைவரே வெள்ளைச்சாவி, தலைவரே வெள்ளைச்சாவி, தலைவரே வெள்ளைச்சாவி. என்னையா இது சின்ன புள்ள மாதிரி? எந்திரி, என்ன நடந்தது சொல்லு. சார், நான் அனுபவிச்ச வேதனை எல்லாம் பக்கத்துல இருந்தே பார்த்து வர்றீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, காப்பாத்துங்க. நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், யாரும் செய்யக்கூடாத தவறு. சுதாகர், அவளை திருத்துறதுக்காக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கடைசியில நான் ஒரு லூசுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இதயகுமாரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு பாக்குறேன், பட் அவளை கொல்றதுக்காக நான் ஏற்பாடு செஞ்சேன்னு நான் அவகிட்டே எப்படி சொல்றது? நீங்க தான் உதவி செய்யணும், நடந்தது எல்லாத்தையும் நீங்க தான் அவளுக்கு புரிய வைக்கணும். எதுக்கும் நீ வருத்தப்படாத, நடந்தது எல்லாம் உன் மனைவிக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ அந்த படுபாவை கிட்ட நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண. இந்த பாட்டிங்க இன்னைக்கு வரதா எனக்கு தெரியல. டேய் கழுத, எழுந்துடா. மறுபடியும் நான் கூப்பிட்டா வந்தா போதும், போ. சரி. ஆண்டனி, சுதாகர் பணம் கொண்டு வருவானா? கொண்டு வரலன்னா எங்க போவான்? நிச்சயமா கொண்டு வருவான். ரீடிங் என்னைக்குமே தப்பாவாது. பணம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே நம்ம டிக்கெட் எடுத்துட வேண்டியதுதான். அடுத்த ஆட்டம் ஆந்திரா இல்லன்னா பாம்பே. போச்சேடா, அடிக்க முடியலனாலும் மிரட்டி பார்க்கலாம். தனியா தான் வரணும்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கிறல்ல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? 14 கொலைகள் பண்ண தீவிரவாதி தானா? என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் என்னுடைய வித்தையை அவுத்து விடுவேன். இருக்க இருக்க, நான் இப்ப சொல்றேன், என்கிட்ட பல வித்தைகள் இருக்கு, நான் அதை பல விதமா காட்டுவ. பாமாச்சன் பாக்குற, ஓடிடுங்க ஓடிடுங்க. வேண்டாண்டா, எல்லாத்தையும் ஒன்னா காட்டு. கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க, இவன் ஒரே ஒரு அப்பாடா தப்பிச்ச. எனக்கு ஒரு ஆசை, நான் பேஸ்கரியில் பிடிங்கிட்டுமா? ஒடுங்கடா. அப்படி அப்படி அடுத்து இவனை அடிக்க ஆறாவது இருக்குடா. நான் இருக்க, அடிடா அடி. ஓ 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
மாசம் தடிக்காதீங்க, தைரியம் இருந்தா ஒண்டி கொண்டு வாங்கடா. நான் வரேன். ஏய் வரடா, ஏதோ வாழ்னுங்கற ஆசையில தப்பு பண்ணிட்டே, சமாதானமா போயிடலாம்டா. ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ரத்த போராட்டம் விலகி போறதுக்கு உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் சமாதானத்துக்கு தயாரு. தயாரா? தயாரா? கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கொல்றத விட நல்லது, கொல்றேன்னு சொல்லிட்டு கொல்லாம விட்டுறது. ஏண்டா தெருப்பு இருக்கி? இந்த அயோக்கியம் தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்கடா அந்த 25,000 செலவு பண்ணிட்டேன்? ஐயோ, 14,000 பேங்க்ல இருக்கு, மத்ததெல்லாம் செலவாயிடுச்சு. நம்ம சின்ன பசங்களை செலவு இருக்குல்ல. நாம இவனை பெட்ரோல் ஊத்தி குடிச்சிருவோம். பெட்ரோல் ஊத்தணும்னா அதிகமா செலவாகும். இவனை நாம நம்ம பஸ் ஏத்தியே கொன்னுடுவோம். ஐயோ, பஸ் கட்டுப்படியா? வாடியில போய் வடி மருந்து வாங்கிட்டு வந்து இவன் வாடியில வச்சு கட்டி தமாவன குடிச்சிருவோம். ஐடியா இது, ஐடியா. அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நான் உயிரோடு இருந்தாதான் பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். சாரி, யாராவது இவனை பேங்க் கொண்டு போய் பணத்தை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் வழி இல்லாம குறது எப்படின்னு நாங்க பாத்துக்கிறோம். சுதாகர், நீ தைரியமா வீட்டுக்கு போ. இதயகுமார் உனக்கா காத்துட்டு இருக்கோம். போயிட்டு வா. அப்புறம் தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்ல வந்த.